அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் மீதான வன்முறைக்கு எதிராகவும், வன்முறைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்ற போதை பழக்க வழக்கத்திற்கு எதிராகவும் இந்தியா முழுவதிலும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் கடந்த காலத்தில் எண்ணற்ற போராட்டங்களை நடத்தி வந்திருக்கின்றது. தமிழகத்திலும் பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிராக, பெண் குழந்தைகளின் மீதான வன்முறைக்கு எதிராக ஏராளமான போராட்டங்களை அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் நடத்தி வந்திருக்கின்றது. கடந்த காலத்திலே தன்னுடைய தாயின் கண்ணெதிரே தலை துண்டிக்கப்பட்டு துடிதுடித்து இறந்த ராஜலட்சுமியினுடைய மரணம், அதே போன்று துடியலூரிலே 6 வயது குழந்தை பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்டு வீதியிலே வீசி எறியப்பட்ட ஒரு கொடுமை, அரியலூரிலே இந்து முன்னணியினுடைய தலைவர் மணிகண்டனால் படுகொலை செய்யப்பட்ட நந்தினி, இப்படி எண்ணற்ற குழந்தைகளை கடந்த காலத்திலே தமிழகம் எழுந்திருக்கின்றது, எண்ணற்ற உயிர் பலியை கொடுத்திருக்கின்றது. பொள்ளாச்சி இளம் பெண்களுடைய அழுகுரல் இன்றைக்கும் நம்முடைய இரத்தத்தை உறைய வைக்கின்றது. இப்படியாக தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் மீதான வன்முறைக்கு எதிராக இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக கேள்வி கேட்க வேண்டிய ஒரு காலச்சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று இது போன்ற வன்முறைக்கு எதிராக, வன்முறைக்கு காரணமாக இருக்கின்ற போதை கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றது. இளைஞர்களுடைய வாழ்வை சீரழித்து கொண்டிருக்கின்றது. ஏராளமான இளைஞர்கள் இளம் வயதிலேயே உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர்களுடைய உயிரிழப்பால் இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. தீபாவளி உள்ளிட்ட விழா காலங்களிலே டாஸ்மாக் கடைகளிலே இலக்கு வைத்த விற்பனையை இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பெண்கள் பெண் குழந்தைகளின் மீதான வன்முறைக்கு எதிராக எந்தவிதமான கவலையுமற்ற மத்திய மாநில அரசாங்கங்கள் இன்றைக்கு ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான ஒரு பிரச்சனையை இந்த சமூகத்தோடு உரையாடுவதற்காக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் ஒரு மிகப்பெரிய நடைபயணத்தை திட்டமிட்டு இருக்கின்றது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் பிறந்த மண்ணிலிருந்து ஒரு குழுவும், திருவண்ணாமலையிலிருந்து ஒரு குழுவும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் திட்டமிட்டு ஒரு நடைபயணத்தை கோட்டை நோக்கி நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கின்றோம். இந்த சமூகத்திலே இருக்கின்ற எண்ணற்ற சமூக ஆர்வலர்கள், பெண்ணிய செயல்பாட்டாளர்கள், முற்போக்கு எழுத்தாளர்கள், சமூக சிந்தனை உடைய திரைத்துறை கலைஞர்கள் மற்றும் ஏராளமான பெண்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் எங்களுடைய நடைபயணத்திற்கு அவர்களுடைய மேலான ஆதரவை கொடுத்திருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் அவர்களுடைய முகநூலிலே எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக பெண் விடுதலை இல்லாமல் மண் விடுதலை சாத்தியமில்லை. அத்தகைய பெண் விடுதலையை, ஒரு சமூக விடுதலையை நோக்கிய எங்களுடைய பயணத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நடைபயணத்திலே வீதிகள் மட்டுமல்ல, சென்னை கோட்டையும் அதிரட்டும், பெண் விடுதலை பிறக்கட்டும்.